வெல்கம் டு ஷீலா ஸ்கிராப் ஸோன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கீ செயின் மாடல் தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது நான் லிங்கில் இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பாக்ஸ் டைப்பில் இருக்கும், அது ரோஸ் மாதிரி இருக்கும். இந்த வீடியோ இது நீங்கள் பார்த்து பார்க்கலனா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி கீ செயின்ஸ் போடலாம். ஹார்ட் கீ செயினும் இந்த மாதிரி போட்டிருக்கேன் நான். அதில் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டார் கீ செயின் மாதிரி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸி. இது ஸோ இந்த மாதிரி மெத்தட் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இதுக்கு வந்து இந்த மாதிரி ரிங்ஸ்லாம் வந்து நம்ம கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி ரிங்ஸ் வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடலும் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த கொக்கி போட்டும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி டைப்லையும் கொடுக்குறாங்க. சிம்பிளாகவும் இந்த மாதிரியும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எது மாதிரி தேவையோ அதை மாதிரி போட்டுக்கலாம். நம்ம நான் இப்போ இது மாதிரி போட்டுக்கிறேன். இது மாதிரி ரெண்டு மூணு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கலரில் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம 6 அடி எடுத்திருக்கேன். இங்கேருந்து 30 சென்டிமீட்டர் தான் 1 அடி நமக்கு. இது மாதிரி 1, 2, 3, 4, 5, 6 அடி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி கையில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம ஒரு 15 to 17-18 ரோ வரைக்கும் கூட நம்ம சுற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு டைட்டாக பிடிச்சி சுற்றுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால இது இப்படி இருக்கும். போக போக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இதை ரவுண்ட் ஷேப்லேயே சுற்றிகிட்டே வரணும். இப்படி இப்படி சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு டைட் கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த இதை வச்சு இப்படியே சுற்றிக்கிட்டே வரணும். நம்ம இந்த பேக் சைடு வந்து இப்படி தான் வரணும். நமக்கு ஃப்ரண்ட்டு வந்து சொர்சொறுப்பு பகுதி இருக்கக்கூடாது, சாஃப்ட்னஸ் பகுதி இருக்கணும். எவ்வளோ தூரம் நம்ம சுற்றுறோமோ அவ்வளோ தூரம் அடர்த்தியாக இருக்கும். நீங்கள் இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு ரெக்வஸ்ட், இந்த மாதிரி வீடியோஸ் எது பார்த்தாலும் நீங்கள் ஃபுல் டைம் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்ட்டு உங்களுக்கு புரிய வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன மாடலில் போடுறோம், எப்படி இருக்குது, எங்கே கட்டிங்ஸ் பண்ணுறோம், எப்படி இது பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம சுற்றிக்கிட்டே வருவோம். இந்த மாதிரி கனமாக நம்ம சுற்றிகிட்டே வரணும். எவ்வளோ தூரம் உங்களுக்கு தேவையோ அவ்வளோ தூரம் சுற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த ரோ எண்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு சின்ன லூப் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, பாக்ஸ் நாட் போடுவோம்ல, அதே மாதிரி தான் நம்ம பாக்ஸ் நாட்டுக்கு எப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை உள்ளே விட்டு எடுக்கணும். எடுத்துட்டு திருப்பி இந்த லூப்குள்ளேயே விட்டுருங்க. ஏன்னா இது இன்னொரு ஷார்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம லென்த் ஒயருன்றதுனால நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எடுத்துட்டு இதை டைட் பண்ணிக்கோங்க. திரும்பி இருந்ததுன்னா நம்ம திருப்பிக்கலாம். இதை நல்லா இப்படி டைட் பண்ணிட்டீங்கன்னா டைட்டாக நிற்கும். திரும்ப இந்த சொர்சொறுப்பு பகுதியை வந்து ஃப்ரண்ட்டுக்காக எடுத்துகிட்டு இப்படி வந்துடுங்க. ஒரு மொட்டு மாதிரி வரும் பாருங்கள். இது திருப்பி இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு நம்ம எடுக்கிறோம். இந்த ஓட்டையில் விட்டே எடுத்துகிட்ருக்கோம். நம்ம இப்போ இந்த பகுதியை வந்து நம்ம இப்படி பிடிச்சிக்கோங்க, டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும். இதை மாதிரி ஒரு யூ ஷேப் மாதிரி வச்சுக்கோங்க.
திரும்ப நம்ம என்ன பண்ணோம், இதை கிரிப்பாக டைட்டாக பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் நமக்கு நழுவாமல் இருக்கும். இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு இது ஆக்சுவலாக நம்ம ஹோல்ஸ்லேருந்து இழுத்துட்டு தான் இதுக்குள்ளே விடணும். நான் வந்து ரொம்ப ஒயர் லென்த்தாக இருக்குன்றதுனால ஷார்ட்டாக சொல்லித்தரேன். திருப்பி ஹோல்ஸ்குள்ளே விட்டு இந்த லூப்குள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு இதை அப்படியே நம்ம டைட் பண்ணிகிட்டே வரணும். இதை நீங்கள் எவ்வளோ எவ்வளோ டைட் பண்ணுறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு கிரிப்பாக இருக்கும். திருப்ப இந்த இதை இப்படி இப்படி மடித்து இப்படி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டு மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இந்த மொட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். திரும்ப இந்த பகுதி எப்படி இருக்குது பாருங்களேன், சாஃப்ட்னஸ் பகுதி இருக்குல்ல, இதை வந்து மடித்து உள்ளே விட்டுருங்க. மடிச்சுட்டு இப்படி திருப்பி நம்ம பேக் சைடில் கொண்டு வந்து விடுவோம் லூப்புக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சொசரப்பு பகுதி இப்படி வருது பார்த்தீங்களா. திருப்பி இதை யூ ஷேப்பாக வச்சுக்கோங்க. இங்கே டைட்டாக பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அதை எப்படி நம்ம லூஸ் கொடுக்காமல் பண்ணணும் அப்படின்ட்டு. திருப்பி இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு இதே மாதிரி தான் நம்ம இந்த சுத்து ஃபுல்லாக போடுவோம். பிடிச்சிட்டு இதை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதை டைட் பண்ண டைட் பண்ண இது வந்து உங்களுக்கு ஒரு மொட்டு நல்லா ஃபார்மாக தெரியும். டைட் பண்ணி இந்த பெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எடுத்து இப்படி விடுவோமில்ல, அந்த மாதிரி பண்ணி இந்த ஃப்ரண்ட் பகுதியை வந்து இந்த மாதிரி விட்டுக்குங்க. இப்போ இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு அரும்பு மாதிரி தெரியுது பாருங்கள், ஒரு ரோஸ் மொட்டு மாதிரி தெரியும். திருப்ப இந்த சாஃப்ட்னஸ் பகுதியை வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த லூப்புக்குள்ளே விடுங்க. ஃபஸ்ட் டைம் போடும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போட போட இது ப்ராக்டிஸ் ஆகும். கீச்செயின்ன்றது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே, குழந்தைங்களுக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணலாம். இதை திருப்ப பாருங்கள், இதை நம்ம எடுத்துகிட்டோம் இந்த சொசுறுப்பு பகுதியை இப்படி பிடிச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி வரும். சொசுறுப்பு பகுதியை வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும், ஸ்மூத்னஸ் பகுதி வந்து இப்படி இருக்கணும். இப்போ நம்ம திருப்பி என்ன பண்ணுவோம், இந்த இப்படி பிடிச்சி இப்படி ஒரு பெண்டு மாதிரி எடுத்துப்போம், யூ ஷேப் டைப்பில் எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த சொசுறுப்பு பகுதி போய் இப்படி வந்துடும். இது இப்படி பிடிச்சிப்போம் நம்ம. இங்கே பாருங்கள், திருப்பி நம்ம இந்த சொசுறுப்பு பகுதி சைடாகவே வந்து இந்த லூப்புக்குள்ளே விடுவோம். இந்த லூப்புக்குள்ளே விட்டு திருப்பி இந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லூப்புக்குள்ளே விட்டுருங்க. நம்ம எப்படி நம்ம வந்து ஒயருங்களெல்லாம் நம்ம சொருகுவோமோ அதே மாதிரி மெத்தடு தான் இது. சொருகிட்டு இதை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நாலு போட்டிருக்கோம், நாலு போட்டு கீச்செயினாக இதை போட்டுக்கலாம். இப்போ கீச்செயின் ரிங்கை போட்டுக்கலாம். இதில் இந்த ஹோல்ஸ்குள்ளே போடுறது, அதுக்கு தான் அந்த கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி தர்றாங்க, சில டைம் ஹோல்ஸ்குள்ளே போகாதுன்ட்டு. இப்போ பாருங்கள் இதை இழுத்துட்டோம் நம்ம. இப்போ இதை டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மேலே வந்ததுன்னா கொஞ்சம் நல்லா கிரிப்பாக தூங்குற ஹேங்கிங்ஸ் மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை டைட் பண்ணிக்கிட்டு திருப்பி இந்த இதை நம்ம மடித்த மாதிரி இப்படி கொண்டு வந்துடணும் கீழுக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா இது இது தெரியும், இது நெருக்கமாக போட்டுக்கிட்டே வரணும். ஏன்னா இதை நம்ம முடித்த பிறகு நெருக்கம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கேப்பு தெரியாமல் இருக்கும். திரும்ப வந்து நம்ம இதுக்குள்ளே லூப்புக்குள்ளே விட்டுக்கோம். இப்பயும் டைட் பண்ணிடணும் நம்ம. இதை டைட் பண்ணிட்டீங்கன்னா இது அரும்பு மாதிரி நின்றுடும். வந்து திருப்பி ஒரு அடி சொல்லித்தரேன். இப்போ இந்த சொசுறுப்பு பகுதி லூப் இருக்குது பார்த்தீங்களா, இதை போய் இப்படி சும்மா ஒரு பென் டைப் எடுத்துக்கோங்க. பின்னாடி இப்படி பிடிச்சிக்கணும் நம்ம. இப்படி வரும், இந்த ஷேப்பில் வரும். நம்ம இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த சொசுறுப்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை மடித்த மாதிரி ஹோல்ஸ்குள்ளே விட்டுக்கணும்.
இப்போ இது கொஞ்சம் நிறைய போட்டனால நமக்கு அடர்த்தி ஆகிடும். இந்த இடம் அடர்த்தி ஆகிடுறதுனால நமக்கு இப்படி இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்படி ஹோல்ஸ்குள்ளே விட்டு இந்த சொர்சொருப்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த மாதிரி உள் பார்த்த மாதிரி பார்த்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இழுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். திரும்பிட்டு இருந்தால் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்படி திரும்பிட்டு இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாகிடுச்சு நமக்கு இந்த ஒர்க்கு. போடவும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி டைட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் நமக்கு அந்த அரும்பு வந்து டைட்டாக நிற்கும். இப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம சொர்சொருப்பு பகுதி கீழே இருக்குது, சாஃப்ட்னஸ் பகுதி மேலே இருக்குது. அதே அப்படியே நம்ம ஒரு பெண்டு மாதிரி கொடுத்து இப்படி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கீழே வச்சுப்போம் பாருங்கள். திருப்பி இந்த ஹோல்ஸ்குள்ளே நம்ம விடுவோம். இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்ட உடனே நமக்கு இந்த இந்த இது வந்து பின்பக்கம் போயிடும், இது பார்த்திங்கன்னா முன்பக்கம் வந்துடும். இந்த பாருங்க, இது இப்படி வந்துடும், இந்த ஷேப் வந்துடும். திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், யூ டைப்பாக எடுத்துப்போம். திருப்பி இந்த பெண்டுக்குள்ளேயே விடுங்க. விட்டு இப்படி உள்ளே விட்டு எடுக்கணும். ஸோ இது ரொம்ப ஈஸி தான் இந்த கிச்சன் நீங்கள் போடுறது. போட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள். இது குழந்தைங்களுக்கெல்லாம் கற்றுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இதை இப்படி டைட் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அரும்பரும்பாக வரும். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அரும்பரும்பாக வரும். இந்த இடம் கொஞ்சம் லூஸாக தான் வரும், அதை நம்ம உள்ளே போட போட சரியாக வந்துடும். கொஞ்சம் டைட் பண்ணி இழுத்துட்டு இதை அப்படியே ஒரு பெண்ட் கொடுத்து இப்படி வந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் தெரியும். இதை நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ நம்ம கீச்சைனு லாஸ்ட்டில் வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா இவ்வளோண்டு இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி பண்ணுவோன்னா, திருப்பி நம்ம வழக்கம் போல் இதை மடிச்சுக்கோங்க, லூப்புக்குள்ளே விட்டுக்கணும். லூப்புக்குள்ளே விட்டு இந்த லூப்புக்குள்ளே வில்ல எடுத்துருங்க. இப்போ இந்த எப்போவுமே நம்ம பண்ணும் போது இதை கொஞ்சம் மேலே நோக்கி பார்க்குற மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் அரும்பு மாதிரி கரெக்டாக வந்து நிற்கும். இப்போ இதுக்குள்ளே போயாச்சு. இப்போ இதை பேக்கில் எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு கீச்சைன் ரிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பின்னாடி என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இந்த ஒயர்லாம் சொருவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த இதுக்குள்ளே நம்ம விட்டு சொருவிடுவோம். இதுக்குள்ளே இதை மாதிரி நம்ம சொருவிக்கிட்டே போவோம். கட் பண்ண வேண்டாம், இதை அப்படியே நம்ம சொருவிட்டு உள்ளே வச்சுருவோம். இப்போ நமக்கு ஏதாவது சொருக்க டைட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீக்கிட்டு கூட நம்ம சொருக்கலாம். இந்த மாதிரி நம்ம நீக்கிட்டு சிசரை வச்சு நீக்கிட்டு கூட சொருகிடலாம். இந்த மாதிரி உள்ளே இருக்க ஒயர்கள் எல்லாமே சொருகிட்டு நம்ம விட்டோம்னா இந்த மாதிரி கீச்சைன் ஒன்று ரெடி ஆகிடும். இதே மாதிரி தான் இதையும் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.